விருந்தினர்களுக்கு வணக்கம் திரு ஆர்கே உங்ககிட்ட இருந்தே வெள்ளி சனி ஞாயிறு கோவில்களை திறக்க வேண்டும் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க தீச்சட்டி ஏந்தி பல உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான வார்த்தைகள்லாம் இன்றைய களத்துல இருந்து பார்க்க முடிந்தது இப்ப தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று துடிக்கும் பக்தர்களின் குரலாக இன்றைக்கு பாஜக ஒழித்திருக்கிறதா நிச்சயமா அதாவது பாஜகவை பொறுத்தவரை வந்து என்ன அவர்கள் செய்ய நடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் ஹிந்து கத்திரேமேஹே ஹிந்து வந்து டேஞ்சரில் இருக்கான் அவனுடைய வழிபாடு தலங்கள் எல்லாம் டேஞ்சரில் இருக்கிறது அவன் வந்து எண்பத்தி நாலு சதவீதம் வருகின்ற ஹிந்துக்களை வந்து பாக்கி இருக்கின்ற மதங்கள் எல்லாம் அப்படியே வந்து இல்லாமல் பண்ணிவிடும் இதுதான் பொதுவான பிரச்சாரம் இந்தியாவில் இருக்கிற பிரச்சாரம் இது சூப்பராக எடுபட்டுச்சு எங்கேருந்து எடுபட்டுச்சுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டு சீட் இருந்த பாஜக ஒரே ஒரு ரத யாத்திரையின் மூலம் வந்து எண்பத்தொம்போது சீட் ஆக அடுத்த தேர்தலுக்கு அப்போது அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் சூப்பராக நடந்து கொண்டு இருக்கிறது யூபியில் நடக்கலையா மத்திய பிரதேசில் நடக்கலையா மத்திய பிரதேசத்தில் அப்புறம் ஆட்சியை தவிர்க்கிறாங்க அது பிறகு நடக்கிறது அது ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குதுன்னு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க இது ஒன்று ரெண்டாவதாக ஆண்டவனை எப்போ வேணால் விழிக்கலாம் நான் தீங்கிழமை கும்பிட்றேன் செவ்வாய்கிழமை கும்பிட்றேன் புதன்கிழமை கும்பிட்றேன் வியாழக்கிழமை கும்பிட்றேன் என்ன இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கே இப்போ வந்து ஒரு இடத்துல இது மட்டும் கிடையாது எந்த இடத்துல கூட்டம் சேர்ந்தாலும் அந்த இடம் வந்து அப்படியே விட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேன் மாதிரி பண்ணிக்கிறாங்க இதுதான் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல காரியமாக நான் பார்க்கிறேன் கொரோனா ப பரவக்கூடாது கொரோனா ஏன் பரவக்கூடாது முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் வந்து நேற்றை வரை செத்துருக்காங்க இன்னத்துக்கு நம்பர்ஸ் இன்னும் வரவில்லை நேற்றை தினம் மட்டும் எஸ் ஜஸ்ட் எஸ்டர்டே அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க கொரோனா ஒன்று ஒன்றுமே கிடையாதுங்க சொல்கிற நேற்று வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புது தொற்று இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேர் தினம் கொரோனானனால ஏதோ ஒரு டிசீஸ்னால இறக்கறது வந்து தமிழ்நாட்டில் இந்த வாடிக்கையான விஷயமா அப்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய கட்டத்தில் வந்து அரசாங்கம் இருக்கிறது இதில் ஒரு தவறான ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து பாஜகவை சார்ந்த நபர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய வழிதளங்கள் மட்டும்தான் வழிபாடு தளங்கள் மட்டும்தான் மூடப்படுகிறது இஸ்லாமியர்களும் வந்து அங்கங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கூட எடுத்துன்னு போறாங்க அது ட்விட்டர்லயும் பதிவாயிருக்கு பல இடங்கள்ல நான் இதை பத்தி வந்து நம்மளுடைய உளவுத்துறையிட்டையும் அதே மாதிரி கமிஷனர்கிட்டையும் அதே மாதிரி ஆளுகிட்ட அணுகி பேசுனதுக்கு அவர்கள் என்ன கூறுகிறார்னா அனைவருக்கும் சமமான ஒரு நீதி தான் வச்சிருக்கோம் ஏதோ இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக கிடையாது அப்படி கூடாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து கேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளுடைய போலீஸ் துறை கூறுகிறது எங்க அப்படி திறந்தாலும் வித்தவுட் பெர்மிஷன் திறந்தாலும் அங்கே எல்லாம் நாங்கள் சென்று மூடியிருக்கிறோம் அவர்கள் மேல் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் சொல்றாங்க அப்போ இந்த முழுக்க முழுக்க இந்த பிரச்சாரத்தினுடைய யுக்தியே என்னவென்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த ஹிந்து முஸ்லீம் கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு வாழ்வுண்டு அவர்கள் வந்து வைத்து விட்டார்கள் இல்ல இல்ல ஒரு லாஜிக்க ஒரு கேள்வி கேக்குறாங்களா எல்லாத்தையுமே நீங்க திறந்துட்டீங்க தியேட்டர்ஸ் மால்ஸ் டாஸ்மாக் வரைக்கும் உங்களால திறக்க முடியுதுன்னா அங்கெல்லாம் பரவாத கொரோனா கோயில்களை திறந்தா மட்டும் பரவும் அப்படின்னா எப்படி நீங்களே சொல்றீங்க தினமும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு சராசரியா வருது இருபத்தி பேர் இறக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்கணும்னு சொல்லும் போது இப்ப கோவில்களை தவிர்த்து மற்ற பொழுதுபோக்கு இடங்கள் கேளிக்கை இடங்களை திறக்குறீங்கன்னா அப்ப இது இந்து விரோத அரசுன்னு ஏன் சொல்ல கூடாது கேக்குறாங்கல்ல இந்து விரோதம் மட்டும் கிடையாதுங்க முஸ்லீம் விரோத அரசுங்க இது இது வந்து கிறிஸ்டின் விரோத அரசுங்க அப்போ அவர்கள் எல்லாமே அவங்களுக்கு புரியுது இங்க வந்து ஒரு கட்சிக்கு புரியல நான் ஹிந்து எனக்கு புரியுறது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கோயிலுக்கு போகிறவன் இன்னும் சொல்ல போனா போன மாசம் நான் வந்து தர்ம தேச பிரம்ம தேசத்துக்கு போயிட்டு வந்தவன் நான் கோயிலுக்கு அடிக்கடி போறவன் தான் என்னுடைய வீட்லேயே வந்து ஒரு கோயில் இருக்கு ஊர்ல இருக்கின்ற பாலக்காடு இருக்கின்ற வீட்டிலேயே ஒரு கோயில் இருக்கிறது நாங்கள் வந்து வழிபடு இன்னைக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னால் நான் திருநீர் கூட வச்சுருந்தேன் ஒரு வழிபட்டு தான் நான் இங்கே கூட வர்றேன் அப்போ அந்தளவுக்கு எனக்கு பக்தி இருக்கிறது தான்

கொடுத்திருந்தாங்க அந்த டைம்லையும் கூட டாஸ்மாக் திறந்துருந்தாங்க ஆனால் கோயில்கள் திறக்க திறக்கப்படவில்லை இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்குங்க அடிப்படையான காரணம்னு சொன்னீங்கன்னா இது பல நம்மளுடைய கோயில்கள்லையும் வந்து இதற்கான அதாவது ஒண்ணு டிஸ்டன்ஸுக்கான வழி வழிமுறை கிடையாது ரெண்டாவதாக அங்க இருக்கின்ற கர்ப்பகிரகங்கள் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸாஸ்ட் வைக்கக்கூட வழி இல்லாமல் இருக்கிறது டாஸ்மாக் கடைகள் அப்படி கிடையாது என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டிங்கன்னா நிச்சயமாக டாஸ்மாக் கடைகளை கடைகளையும் மூடி விடுங்கள் அதே மாதிரி நீங்க வந்து தேட்டர்லையும் மூடி விடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் தேட்டரில் வந்து இப்ப புதிதாக பல கருவிகள் கண்டுபிடித்து உள்ளார்கள் அதை வச்சு அவங்க வந்து எக்ஸாஸ் கருவிகள் எல்லாம் வைத்து அந்த அளவுக்கு ஒரு கோயில செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அதிகமாக கூடுகின்ற வேலைகளை செய்ய முடியாது அது அதிகமாக கூடுகின்ற வேலைகள் பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறாக தான் இருக்கும் இப்ப வந்து மண்டல காலம் வேற அதாவது ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மாலையை அணிந்து விட்டு நாற்பது நாள் விருதம் வந்துவிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அவர்கள் அன்றாடம் வழி வழி வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது அதற்காக அவர்கள் காலையிலையும் சாயங்காலம் வரும்போது இந்த பெரிய ஒரு கும்பலை சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அது வந்து நாலு நாளில் கிடையாது ஒரு யுக்தி இருக்கலாம் இப்போ வந்து த திடீர் என்று ஒரு திங்கக்கிழமையும் ஒரு செவ்வாய் கிழமையும் வந்து ஒரு விழா வருகின்ற நாளில் வந்து நிச்சயமாக அங்கேயும் கோயில்கள் மூடி விடுவார்கள் அங்கே அதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்டனுக்கும் விழா வரும் இல்லையா இல்ல முஸ்லீம்களுக்கு விழா அந்த விழாக்களில் எல்லாம் எல்லாமே சமமாக தான் பார்த்து கொண்டிருக்க இந்த போராட்டத்துக்கு பின்னணியில வெறும் அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல அது மட்டும் கிடையாது மத்திய அரசனுடைய வழிமுறை கூட இருக்கு இல்லையா மத்திய அரசு என்ன சொல்லுது நீங்க வந்து உங்களுடைய அரசாங்கம் நாங்க பொதுவாக சொல்கிறோம் இதெல்லாம் இந்த சரத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு தான் அவங்க ஒரு ஒரு அட்வைஸ் மத்திய அரசின் வழிமுறை தமிழகத்துக்கு மட்டும் தான் பொருந்துமா உத்தரப்பிரதேசத்துக்கு இல்லையா அங்கெல்லாம் திறந்து